இலாக்கா மாற்றப்பட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தும் புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தும் ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். குறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், நீங்க தொடர்ந்து விவரங்களை பதிவு பண்ணலாம். தற்போது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைகளுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பழனிவேல் தியாகராஜன் இந்த ட்விட்டர் பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி, கடந்த 2 ஆண்டுகள் என் வாழ்வில் மிகவும் நிறைவான ஆண்டுகளாகும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையின் கீழே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஒரு திருத்தப்பட்ட பட்ஜெட்டையும் பெருந்தொற்றுக்கு பிறகு 2 ஆண்டு பட்ஜெட்டுகளையும் சமர்ப்பித்திருக்கின்றேன். முந்தைய ஆட்சியின் விளைவாக உச்சபட்ச பற்றாக்குறை மற்றும் கடன் விகிதங்களை பெற்றிருந்த போதிலும் நாங்கள் வரலாறு காணாத வகையில் சமூக நலத்திட்டங்களிலும் மூலதன செலவினங்களிலும் முதலீடு செய்துள்ளோம். இதனை என் பொது வாழ்விலும் என் வாழ்க்கையிலும் மிகச் சிறப்பான பகுதியாக கருதுகின்றேன் என்று முன்னாள் நிதியமைச்சரும் தற்போதைய டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சருமான பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல், நிதி ஆதாரங்களை வலுப்படுத்துதல் மற்றும் சமூக நல செலவினங்கள் ஆகியவை சமத்துவ சமுதாயத்திற்கு அவசியமான படிகள் என்றாலும் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான உந்து சக்தியாக விளங்குவது முதலீடுகள், நிறுவன விரிவாக்கம் மற்றும் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் ஆகியவையே ஆகும். உலகளவில் இன்று முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான முதல் துறையாக விளங்கும் தகவல் தொழில்நுட்ப துறையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு தற்போது வழங்கியதற்கு நான் நன்றி உள்ளவனாவேன். தொழில்நுட்பமே எதிர்காலத்தை வடிவமைக்கின்றது என்பதை நாம் அறிவோம். தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு இத்துறையில் முன்னோடியாக இருந்த போதிலும் கெடு வாய்ப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் இந்த துறையில் நமது உண்மையான செயல்திறனை எட்டுவதில் நாம் பின்தங்கிவிட்டோம் என்றும் தற்பொழுது தகவல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கின்றார். எனவே எனக்கு முன்னால் இத்துறையை நிர்வகித்த திரு மனோ தங்கராஜ் அவர்களின் பெரும் முயற்சிகளின் தொடர்ச்சியாக இத்துறையில் கூடுதல் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கத்தை விரைவுபடுத்துவதற்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில் தமிழகத்தை மீண்டும் ஒரு முன்னணி மாநிலமாக நிலைநிறுத்தும் வளர்ச்சிக்கான செயல்பாடுகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளேன். 15 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு முன்னோடியான உலகளாவிய திறன் மையத்தை நிர்வகித்ததன் மூலம் நான் பெற்ற சொந்த அனுபவமும் எனது தொழில் வாழ்வில் பெற்ற ஐடி மற்றும் தொழில்துறையுடனான தொடர்புகளும் இந்த அமைச்சக பொறுப்பில் நான் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு பயனளிக்கும் என நம்புகின்றேன். இன்று பொறுப்பேற்கும் மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு மேலும் பல சாதனைகள் படைக்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார்.